ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். தளபதி 65 கேமரா யார் பண்ணுவோம், அதாவது டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டிஓபி யார் பண்ணுவான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு லாஜிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நெல்சன் அண்ணனோட எல்லா படமும் பார்த்தீங்கன்னா விஜய் கார்த்திக் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. கோலமாவ கோகிலாவாக இருக்கட்டும், இப்போ ரிலீஸ் ஆக போகிற டாக்டராக இருக்கட்டும், இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ணா தான், விஜய் கார்த்திக் தான் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி 65 அவர் தான் பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் எல்லாம் வருது. அதாவது தளபதி 65 டைரக்டர் நெல்சன், மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத், கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் விஜய் கார்த்திக் பேர் போட்டு, ஏன்னா டாக்டரில் இருக்கிற டீம் எல்லாமே இதுலேயும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ விஜய் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுற காத்து வாக்கில் ரெண்டு காதல் அந்த படத்தை வந்து அவர் தான் கேமரா பண்ணுறாரு. ஸோ அதோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலலாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச்லலாம் ஷெட்யூல் பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த படத்தில் மிகப்பெரிய பிஸியில் இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது 65 கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் 65 திடீர்னு உருவான ஒரு ப்ராஜெக்ட்டு, ரொம்ப நாள் நெல்சன் பார்த்தீங்கன்னா தளபதியை மீட் பண்ணி பேசலாம் இல்லை, இமீடியட்டாக அதாவது முருகதாஸ் சார் அவுட் ஆனோன்னு இமீடியட்டாக கதையை கேட்டு ஓகே பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எல்லாம் அதாவது டாக்டர் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே அதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேமரா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் பண்ண மாட்டாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே விஷ்ணு. அவர் யாருன்னா அட்லியோட படங்கள் பண்ணுறவர். ஸோ தளபதியை வச்சு அவர் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மெர்சலில் ஆள போகிறான் தமிழ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விஷுவல்ஸு. ஸோ தெரி எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இவர் பண்ண வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டீங்க, இவர் பண்ண வாய்ப்புகள் இருக்கான்னா ஆலப்புறான் தமிழன் வேர்ல்டு வைடு மிகப்பெரிய லெவலில் அந்த விஷுவல் பேசப்பட்டுச்சு. ஸோ இன்னொரு சைடு யோசிக்கும் போது அட்லி பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்துக்கு ஜிகே விஷ்ணு தான் கேமரா பண்ணுறாரு. ஸோ அவரும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் ஒன்று நமக்கு க்ளோஸ் சோர்ஸ் மூலமாக கிடச்சிச்சு. ஸோ ராஜாராணி படம் பண்ணி உள்ளே வந்தவர் தான் ஜார்ஜ் சி வில்லியம். ஸோ அவரோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜாராணியில் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அட்லி அவரை கொண்டு வந்தார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் பண்ண போயிட்டார், வெளியூர்லேயும் சரி மலையாள படங்களும் சரி நிறைய டிஸ்கஷன் அப்படி அப்படி போயிட்டு இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து அவைலபிளாக இருக்கார், அதாவது ஃபெப்ரவரிலாம் டிஸ்கஷன்லாம் அவைலபிளாக இருக்கிறாரு. ஸோ அவர் தளபதி 65 பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெல்சன் அண்ணா, அனிருத், அப்புறம் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், இவங்களோட மூணு பேரோட கூட்டணி எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அதிகாரபூர்வமாக நமக்கு வரல, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஜார்ஜ் என்ன பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். என்ன தளபதி வந்து ரொம்ப அழகாகவும் காமிப்பார். என்ன ராஜாராணி படத்தில் ஒரு ப்ளஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயம் கிடச்சோன்னா உங்ககிட்ட இமீடியட்டாக கொண்டு வந்து சேரணும்னு நினச்சேன். ஸோ டாக்டர் டீம் அப்படியே தளபதி 65 ஒர்க் பண்ண போகிறாங்க, கேமரா மட்டும் ஜார்ஜ் சார் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் யாரோட சேர்ந்தால் நல்லாயிருக்கும், அதாவது தளபதிக்கு இவர் கேமரா பண்ணால் நல்லாயிருக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்டில் சந்திக்கலாங்க. ஸ்டாட்டா டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி.